வணக்கம். தமிழ்நாட்டில் மும்மணிகள் என்று நம்ம சொல்லுவோம். மணி என்றால் ஒலிப்பது மட்டுமில்லாமல் அந்த ஓசையும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போ சமீபத்தில் நான் இந்தோனேஷியா போயிட்டு வந்தேன். பாலி தீவுகள் போனபோது என்னுடைய நண்பர் சுப்பிரமணியன் அவர்களுடைய வீட்டில் நான் தங்கியிருந்தேன். அவர்கள் வீட்டில் வைத்திருந்த அந்த மணி ஒன்று என்னை ரொம்ப ஈர்த்தது, ரொம்ப அழகாக இருந்தது. இது என்னன்னு கேட்டேன். அது என்னென்னா, அந்த மணி அதனுடைய மேலே வந்து சரஸ்வதி தேவி நிற்கிற மாதிரி இருக்குது. அதனுடைய ஓசை வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. 15 நொடிகள் அந்த ஓசை அந்த பகுதி முழுவதும் அப்படியே நிறைஞ்சிருக்குது. அது உடனே எனக்கு ஒன்று கொடுங்கன்னு கேட்டேன். உடனே அவங்க எனக்கு கொடுத்தாங்க. நல்ல விலையுறந்த மணி தானது, அதை நான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ அது வீட்டில் வைக்கிற போது எனக்கு என்ன பெருமையாக இருக்குது அப்படின்னா, அது அதனுடைய ஓசைகள் அவ்வளோ மனதை மயக்கிற மாதிரி இருக்குது. இந்தோனேஷியா தமிழ்ச்சங்கத்துக்காக நான் போயிருந்தபோது அந்த நிகழ்வை நான் பார்த்தேன். சரி, இருக்கட்டும். தமிழ்நாட்டில் மும்மணிகள் நான் சொன்னேன். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, அதே போல் பண்டிதமணி கதிரேச செட்டியார் அவர்கள், அதே மாதிரி ரசிகமணி டி கே சிதம்பரநாத முதலியார், இந்த மும்மணிகளை பற்றி நம்ம சொல்கிறோம். இதில் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்களை பற்றி சொல்கிறதா இருந்தா, சமீபத்தில் தேரூர் என்கின்ற அவருடைய ஊருக்கு நான் போயிருந்தேன். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகுந்த செழுமை மிகுந்த ஒரு சின்ன கிராமம் தேரூர். அதுதான் அவருடைய வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அப்போ அங்கே அவர் ஒரு நூலகம் ஒன்று வைத்திருக்கிறார். அவர் பிறந்ததெல்லாம் அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் என்றாலும் கூட அது தமிழ்நாடு திருவிதாங்கோடு சமஸ்தானத்தோடு அப்போது இருந்தது. அவர் கல்வி பயின்றது பணியாற்றியதெல்லாம் திருவனந்தபுரத்தில் தான். அதோடு மட்டுமில்லாமல் மிகச்சிறந்த நல்ல கவிஞராகவும் திகழ்ந்தார். கவிமணி என்ற பட்டம் அவருக்கு இருந்தது. அவருடைய கவிதைகளில் ஒன்றைத்தான் நம்ம சின்ன பிள்ளையில் படிச்சிருக்கிறோம். குழந்தைகளுக்காகத்தான் அதிகமாக எழுதினார். தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு, அங்கு துள்ளி குதிக்குது கன்று குட்டி, நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்று குட்டி என்று ஒரு அற்புதமான காட்சியை அவர் காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆசிய ஜோதி என்று புத்தருடைய வாழ்க்கை வரலாற்றை தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்த பெருமை அவருக்குத்தான் உண்டு. அதே போல் நம்முடைய உமர்கயாம் கவிதைகள் தமிழில் அவர் தான் கொடுத்துருக்கிறார். உமர்கயாம் என்று சொல்லக்கூடிய அந்த கவிஞர், அவருடைய கவிதைகள் உலகப் புகழ் பெற்றவை. அந்த உலகப் புகழ் பெற்ற அந்த கவிஞருடைய கவிதைகளை ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு பலர் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அவர்களில் வந்து ஒருத்தர் யார்னா கவிமணி அவர்கள் தான். புத்தருடைய வாழ்க்கையும் சரி, உமர்கயாம் வாழ்க்கையும் சரி, மருமக்கள் வழி பான்மியம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான கவிதையும் இவருடைய அற்புதமான படைப்புகள். இதை தவிர மலரும் மாலையும் என்கின்ற இவருடைய அந்த கவிதை தொகுதி இருக்கு பாருங்க. இந்த கவிதை தொகுதியில் சொல்லப்படுகிற நல்ல கவிதைகள் எல்லாம் பிள்ளைகளுக்கு பாடமாக இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கவிதை திறத்துக்கு எடுத்துக்காட்டாக எத்தனையோ சொல்லலாம். அதில் தான் வாழ்நாள் முழுவதுமாக அவர் எளிய முறையில் எழுதிய கவிதைகளும் பாடல்களும் தான் இன்றைக்கும் சொல்லப்படுது. வெயிற்கேற்ற நெல்லுண்டு, வீசும் தண்டல் காற்றுண்டு, கையில் கம்பன் கவியுண்டு, கலசம் நிறைய அமுதுண்டு என்ற ஒரு பாடல் உமர்கயாம் கவிதையினுடைய மொழிபெயர்ப்பு தான். இதை கூட அந்த காலத்தில் பேராசிரியர் கல்கி அவர்கள் எழுதின கல்வனின் காதலின்னு ஒரு படம், அந்த படத்தில் இந்த பாடலாக கண்டசலா அவர்களும் பானுமதி அவர்களும் பாடுவதாக சிவாஜி அவர்களும் பானுமதி அம்மா அவர்களும் பாடுவார்கள். இந்த பாட்டு இன்றைக்கு நம்ம கேட்குற போது நமக்கு என்ன ஒரு பெருமையாக இருக்குது. இதை எழுதிய அந்த பெருமகனார் யார் என்றால் கவிமணி அவர்கள் தான் அப்படின்று. அதே மாதிரி குழந்தைகளுக்கான கவிதை, இளைஞர்களுக்கான நல்ல பாட்டு, நல்ல வரலாற்று சிறப்பு மிக்க செய்திகள், ஆசிய ஜோதியில் புத்தரை வர்ணிக்கிற காட்சியும், சுஜாதை தன் குழந்தையை இழந்தபோது அந்த குழந்தையை பெறுவதற்காக அவள் என்ன பாடுபட்டாள் என்கின்ற காட்சியும் மனதை உருக்கும் காட்சிகளாக அவர் எடுத்து காட்டியிருப்பார். அதே போல் ஆசு கவி என்று அவரை சொல்லுவார்கள். ஆசுகவின்னு என்னதுங்களா, ஆசுகவி, மதுரகவி, சித்திரகவி, வித்தாரகவி, நான்கு வகையான கவிதைகள் உண்டு. ஆசுகவின்னா ஸ்பான்டேனியஸ் ஓவர் ஃப்ளோ, அதாவது எங்கே இவரை பற்றி பாடுங்கள் என்று சொன்ன உடனேயே பாடுகிற தன்மைக்கு பேர் ஆசுகவி. மதுரம் என்றால் இனிமை. சித்திரம், சித்திரகவி என்றால் என்ன என்றால், இப்போ நீங்கள் பெண்கள் கோலம் போடுறப்ப பொங்கல் வாழ்த்து, புது வருட வாழ்த்து என்று எழுத்துக்களை கோலத்துக்குள்ளே அடக்கியிருப்பாங்க. அது மாதிரி ரெட்டனாக பந்தம், தேர் ரதபந்தம் என்று பல்வகையான இதுகளை உருவாக்கி எழுத்துக்களை அதுக்குள்ளே வச்சு பண்ணுறது, இது சித்திரகவின்னு சொல்லுவோம்.
அதே மாதிரி பாட்டுக்குள் பாட்டு வைப்பாங்க, வித்தார கவின்னு சொல்லுவாங்க. இவர் ஆசு கவிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், ஒரு முறை அஸ்தாவதானம் பண்ணாரா ஒருத்தர், ஒரு நேரத்தில் எட்டு வேலை செய்கிறது. அவர் பேர் ஆறுமுகம் பிள்ளை. எங்கே நடந்துச்சா? திருவனந்தபுரத்தில் நடந்திருக்குது. நான் திருவனந்தபுரத்தினுடைய தமிழ் சங்கத்துக்கு போனப்போ என்ன ஆச்சரியப்பட்டேன் தெரியுங்களா? அதை உருவாக்கிய பெருமக்களில் கவிமணியும் ஒருவர். அங்கே தான் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்கள் தமிழ்தாய் வாழ்த்துக்குரிய அந்த மனோன்மணி நாடகத்தை அதில் எழுதினார். அதில் தான் அந்த பாட்டு இருக்குது. இங்கே இந்த அஸ்தாவதானம் பண்ணி காமிச்சிருக்கிறார் ஆறுமுகம் பிள்ளை. முடித்த உடனே சேஷய்யா என்கின்ற நீதிபதி அன்றைக்கி தலைமை தாங்கினாராம். விழா நிறைவுற்றது. அப்போ வந்திருந்த அவர் சொன்னாராம், எங்கே கவிமணி அவர்களை பார்த்து, இவர் அருமையாக இந்த வேலையை பார்த்துருக்காரு, எட்டு வேலையை ஒரே நேரத்தில் பார்த்துருக்காரே, இவரை பாராட்டி ஒரு பாட்டு பாடுங்களேன் அப்படின்னு சொன்னாராம். நான் வீட்டில் போய் எழுதி வரேங்க அப்படின்னு சொல்லப்படாது, ஏன்னா அதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. ஆசு கவியனா உடனே சொல்லணும். ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிச்சுட்டு உடனே சொன்னாராம், ஆறுமுகம் பிள்ளை அந்த வேலையை பார்த்தவர், ஆறுமுகம் பிள்ளை அவதானம் கண்டு எளியேன் வேறு முகமன் கூற வேணுமோ. ஆறுமுகம் பிள்ளை அவதானம், அஷ்டாவதானம்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அவதானம் கண்டு எளியேன் நான் வேறு முகமன் கூற வேணுமோ. முகமன் என்ன? புகழ்ந்து கூற வேண்டுமோ. தேருலகில் சேஷய்யா யார் அன்றைக்கி தலைமை தாங்கினார்ல அந்த நீதிபதி, சேஷய்யா மெச்சி புகழ்ந்து சபாஷ் பேஷய்யா என்ற பிறகு அப்படின்னு இந்த பாட்டை முடிக்கிறார். இந்த பாட்டு பாருங்கள், அவரே உட்கார்ந்து நீதிபதியே பேஷ் பேஷ் அற்புதம் சபாஸ் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, அவர் சொன்ன பிறகு நான் என்ன சொல்ல போகிறேன்? ஆறுமுகம் பிள்ளை அவதானம் கண்டழியன் வேறு முகமன் கூற வேணுமோ. திரவுலகில் சேஷய்யா புகழ் மெச்சி புகழ்ந்து சபாஷ் பேஷய்யா என்ற பிறகு. இந்த சேஷய்யாவுக்கு பேஷய்யாங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வந்து எதுக்கு மோனியா பாட்டு காட்டார்னா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அதே போல் தனக்கு உடல் நலம் நலிந்திருந்த போது கூட அந்த உடல்நல குறைவையும் பாடல்களால் பதிந்து வைத்தவர் யாருன்னு கேட்டால் நம்முடைய கவிமணி அவர்கள் தான். அவரை பார்ப்பதற்கு ஒரு முறை என்எஸ்கே அவர்களை கூட்டிகிட்டு டி கே சண்முகம் அவர்கள் அவர் வீட்டுக்கு போயிருந்தாராம். போன உடனே அவர் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்திருக்கார். அப்போ டி கே சண்முகத்திட்ட கூட உட்கார்ந்துருந்த அவரை பார்த்து சொன்னாராம், இவரால் தமிழ்நாட்டுக்கு பெரும் புகழ் கிடைக்கும்னு சொன்னாராம். இத்தனைக்கும் என்எஸ் கிருஷ்ணன் அப்போ பெரிய நடிகரோ மற்றவர்கள் இல்லை, ஆனால் அவருடைய அந்த துள்ளலான நகைச்சுவை உணர்வு பாடுகின்ற துணி இதெல்லாம் வைத்து கொண்டு சொன்னாராம், இவரால் தமிழ்நாட்டுக்கு பெருமை கிடைக்கும்னாராம். அப்படி பாராட்டுப்பட்ட பெருமையுடையவர் தான் கலைவாணர் என்கின்ற என்எஸ் கிருஷ்ணன் என்று சொன்னால் இதை உணர்ந்து கொள்ளுகிற தன்மை அவருக்கு இருந்தது. குழந்தைகளுக்கு கதை சொல்கிறப்ப கூடங்க, நீதி கதைகளை சொல்கிறப்ப தீமை செஞ்சால் அழிஞ்சு போவோம், நன்மை செஞ்சால் நல்லா இருப்போம்னு சொல்லி கொடுக்கணுங்க. எப்படி? ஒரு நான் சின்ன பிள்ளையில் படிச்சிருக்கிறேன். ஒரு வீட்டில் ஒரு பாட்டி இருப்பாங்க. அந்த பாட்டி வீட்டில் அடுக்குப்பானை இருக்கும், அதில் நெல் வச்சுருப்பாங்க. ஒரு சுண்டலி இருந்துச்சு, அதில் ஒரு சின்ன ஓட்ட வழியை உள்ளே போய் நிறைய நெல்லை சாப்பிட்டுட்டு பெருசாகிடும். இப்போ போன ஓட்ட வழியை திரும்பி வர முடியாது, எப்படா வர்றதுன்னு யோசிச்சுட்ருக்கோம். அந்நேரம் பாட்டி நெல் எடுக்க வருவாங்க. அப்படி வந்தபோது அந்த மேலே இருக்க மூடியை திறந்தவுடனே இந்த எலி குதிக்கும் பாருங்கள், ஒரு பூனை வந்து படாரம் அதை எடுத்துகிட்டு போயிடும், படக்குன்னு கவிட்டு போயிடும். இந்த பாட்டை அழகாக சொல்லியிருப்பார். பாட்டியின் வீட்டு பழம்பானை அந்த பானையின் ஒரு புறம் ஓட்டையடா, ஓட்டை வழி ஒரு சுண்டலியும் உள்ளே புகுந்து நெல் தின்றதடா என்று சொல்லிகிட்டே வந்து கடைசியில் முடிப்பாருங்க, கள்ள வழியில் செல்பவரை ஏமன் காலடி பட்டு தொடர்வானடா. இது மற்ற வழியில் போய் நாம் இந்த மாதிரி செஞ்சோம்னு சொன்னால் தீமை நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கும், அதுவும் நம்முடைய காலடியை பின்பற்றி வருங்கிறத கள்ள வழியில் செல்பவரை யமன் காலடி பட்டு தொடர்வானடான்னு முடிக்கிற போது இத்தனை பெருமையுடைய பாடல்களை தந்தவர் தான் அவர். தன்னுடைய வாழ்நாளில் தமிழுக்கும் தமிழ் கவிதைகளுக்கும் கவிமணி செய்த அந்த அற்புதங்கள் மிக மிக அதிகம். அவருடைய அந்த நூலகத்தை நான் போய் பார்த்துட்டு வந்தேன். தேசிக விநாயகம் என்பது அங்கிருக்கக்கூடிய ஒரு விநாயகருடைய பேர். அத்தகைய பெருமையுடையவராக திகழ்ந்தார். அவருடைய பாடல்கள் இன்றைக்கும் மேடைகள்லேயும் பாடப்படுகின்றன, ஆடப்படுகின்றன என்று சொன்னால் தமிழால் வாழ்ந்து கொண்டிருக்கிற பெருமக்களில் ஒருவர்தான் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை.